இந்த கமல சுலோச்சனை சொன்னீங்களே, அது சொரப்படுத்தி இப்படி பாடி காட்டுங்க. அது நீத நிசாக்கு பதில் கமல பசச நீச கமல சுலோச்சனி விமல தட்டகினே மரளகமினி கரிகர மகத்ய பிம்ப கனவேதோ மண்டலர். நமஸ்காரம். ஆக்சுவலி ஐ லைக் எவ்ரிதிங் வாட் எவர் யூ செட் ஸோ ஃபார். அந்த லிங்க்கு அந்த இதை பற்றியெல்லாம் பேசினேன். கர்நாடிக் மியூசிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பட் லைக் யுவர் சேயிங், அந்த ஆபோகி வர்ணம்லே ஆரம்பத்துலேயே வந்து ஒரு இது. நான் யூஸ்வலாக நான் ஒரு பெரியவரோட ஃபேன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இதில், எம்டி ராம்நாதன். ஸோ அவர் வந்து இப்படி பாடி நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த அது மாதிரி என்னோடய ஒரு மிருதங்கம் ஃப்ரெண்டு வந்து அவரும் கேட்டிருக்காரு. ஸோ அவர் ஒரு நாள் யுவஸ் எக்ஸ்பிளைனிங் காலப்பிரமாணம் இப்படி ஆரம்பிக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவர் சிங்கிங். ஸோ நான் அது கரெக்ட் பண்ணேன், சார் அந்த மாதிரி பாடியிருக்கலாம், நீங்கள் சும்மா இருக்கும் உங்களுக்கு தெரியாது அப்படின்றார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆம்பிக்விட்டிஸ் இருக்குது. அடுத்த நாள் வந்து எனக்கு ஆடிஷன் இருக்குது, அதில் ஆபோகி ராகம் கேட்குறா. ஸோ நான் அங்கே பாடும்பொழுது எனக்கு இது தான் வருது. நான் இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிறவரையே கேட்டேன், சார் எதான ஸ்ரீரஞ்சனி மாதிரி கேட்குறத அப்படின்னு கேட்டேன். அந்த தெய்வத்தத்தை நீங்கள் அசைக்கிறீர்கள் அங்கே அப்படி அந்த மாதிரி வருது. நான் சொன்னேன் ஆனால் பாட்லியே இருக்கே, கன தூர்ம தூடி இத அங்கே வருது இந்த மாதிரி. ஸோ என் மை க்வெஸ்சன் இஸ் இந்த ப்ராக்டிக்கலாக இப்போ வந்து இதை யூனோ இஸ் இட் குட் ஃபார் ஒன்லி ஃபார் நாலேஜ் சேக் ஆர் ரியலி? நோ நோ நோ, வெரி வெரி குட் பாயிண்ட். ஐல் அட்ரஸ் எவ்ரி திங் தட் யூ செட். தட் இஸ் ஆக்சுவலி காக்குல் நிஷாதம் இட்செல்ஃப். அது வந்து கொஞ்சம் நம்ம இந்த ஸ்புரித்தத்தை வந்து தா மட்டும் வந்துட்டு கொடுக்கணும். அந்த தெய்வத்தை மட்டும் வி ஹாவ் டு டேக் த ட்ரபிள் டு கம் தேர். சரி, இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும் அது. சி, இதுதான் நான் மேட் திஸ் பாயிண்ட். பெரியவா என்ன பாடினாலும் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துடும். ஏன்னா அவளுடைய பாலிஷ், அவளுடைய ஒரு எஃபர்ட் அதில் போட்டதில் அது அது தப சக்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம், எப்படி வேணுமோ சொல்லலாம் அதை. ஸோ ஆனால் வந்து நம்ம அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிச்ச, அது கொஞ்சம் ஓப்பன் மைண்ட் இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணிவிடுவோம். நம்மளே ஒரு மாதிரி வில் வில் டூ த கோர்ஸ் கரெக்ஷன் ரைட் தேர். ஆஸ் வி லேர்ன் த சாங் இட்செல்ஃப் வில் டூ இட் ஆஃப். இந்த தெய்வத்தை மசிக்கிறது வந்து வென் தேர் இஸ் நோ நிஷாதம், தேர் இஸ் ஒன்லி சதுஷதி தெய்வத்தம் அண்ட் ஷட்ஜம். சிமிலர்லி வேர் தேர் இஸ் ஒன்லி அந்தரகாந்தாரம் அண்ட் பஞ்சமம், தேர் இஸ் நோ மத்தியமம். அப்படி இருக்கச்ச அந்த நோட்ஸ், அந்த அந்தரகாந்தாரம் ஆஸ் வெல் அஸ் சதுர்ஷ தெய்வத்தை அசைவு கம்மியாக கொடுக்கணும். அதை கம்மியாக கொடுக்கலன்னா இட் இல் சவுண்ட் லைக் சுத்த மத்தியமம் ஆர் கைசிக நிஷாதம். இப்போது மழ பேச மழ பேச, தட் இஸ் மழ பேச அப்படின்னு கொடுத்தா தான் கேட்கும் சரியா. அப்படின்னு கொடுத்தா கேதாரகோள மாதிரி மழ ப நீச மாதிரி தான் கேட்கும் அது. In other words, we'll be suggesting an absent note. So, this actually, when I was learning the Mohana Padam, there's a fantastic Padam in Mohanam. Vadiga Gopaluni Vadiga Gopaluni Vada Jeremani அப்படின்னு நான் ரிப்பீட் பண்ணேன். ஆக்சுவலாக எங்கள் குரு பிருந்தம் அதை சொல்லி கொடுக்குச்சேன். அவள் ஒன்றுமே சொல்ல, காந்தாரத்தை ஓவராக ஆசைக்காத அப்படின்னு ஒரே வார்த்தை தான் சொன்னான். அது ஒரு ஷீடின் எக்ஸ்பிளைன் வை தேர் நோ ஸ்பூன் ஃபீடிங் இன்ட்ராவீனஸ் ஃபீடிங் லைக் வாட் வி ஆர் ஆல் டூயிங் நவ். அவள் ஜஸ்ட் ஒரு மாதிரி சினிக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிடும், யூ ஹவ் டு ரூமினேட் ஓவர் இட், தென் யூ ஹவ் டு ரியலி கான்டெம்ப்ளேட் அண்ட் தென் யூ ஹவ் டு ஃபிகர் இட் அவுட் வை தேர் சேயிங் தட். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஐ அண்டர்ஸ்டுட் தட் திஸ் இஸ் ரீசன் தட் ஷீ சேயிங். ஸோ அதே மாதிரி ரேகா மதச தம ரேகா மதச மரூபரி அப்படின்னு சா போச்சுனாலும் அந்த தாலை முடிக்கணும். அதை அரி அரி அப்படின்னு ஓவராக கொடுத்து தான் இட் சவுண்ட் லைக் சனி இசை மாதிரி இருக்கும். ஸோ அந்த அது வந்து வாய்ஸ் கல்ச்சர், வி ஹாவ் டு ஆக்சுவலி டூ தட். அது வாய்ஸ் கல்ச்சர் பிகின்ஸ் வித் பிரெயின் கல்ச்சர், மைண்ட் கல்ச்சர், ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். காம்போதி ஆல்சோ வென் வி சிங் மகபத மகபத
அப்படின்னு வந்து எல்லா தரமும் பாடக்கூடாது. அதாவது ஐ ஷுட் ஆல்சோ மேக் எ டிஸ்டிங்ஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் ஹியர், தெர் இஸ் சம்திங் கால் த டீஃபால்ட் யூசேஜ் அண்ட் த எக்ஸெப்ஷனல் யூசேஜ். த நார்மல் பிரயோகம் வர்சஸ் விசேஷ பிரயோகம். இப்போ ரீதி கோளால் நம்ம நார்மல் பிரயோகம் வந்து அப்படின்னு அந்த தெய்வத்தை ஸ்புரிச்சு கொடுத்துட்டு தான், அந்த ஸ்புரித்தத்தோடு பாடினப்போ தான் இட் சவுண்ட் குட். நிதம் கேஸ் இஃப் யூ டோன்ட் கிவ் தட் ஸ்புரித்தம் நிதம் கேரே ஸ்ரீரஞ்சனி ரேகா மதனி நிதம் கேரே ஸ்ரீரஞ்சனி நிதம் கேரே கமபமகரே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தேர். ஸோ தட் இஸ் த நார்மல் யூசேஜ் ஃபார் ரீதிகோலா. பட் ரீதிகோலா சம்டைம்ஸ் யூசேஸ் த பிளெயின் தேவதம் ச நித நிவர நித மகமபமகரே ச பதமகரே. சம்டைம்ஸ் இட்ஸ் தட் இஸ் ஒன்லி விசேஷ பிரயோகம். இந்த விசேஷ பிரயோகத்தை வந்து வி கெனாட் சைட் ஹேஸ் அ ரூல். எக்ஸெப்ஷன் இஸ் தேர் ஒன்லி டு ப்ரூவ் அ ரூல், நாட் பிரேக் அ ரூல். So we have to be careful about these kind of things. Same thing with Suruti Kedarola. Nidapa, nidapa. End of story. Nidapa magare, nidapa magare. That's all it takes in Carnatic music. That's the greatness of Carnatic music. To me, that is the single most great point in Carnatic music, that the same note can just bring out the raga in such a beautiful way. You don't need to know all the entire arohanam arohanam. You don't need the entire structure of the raga for the raga to come out. Abdina, it's already there. Sariga ma pa ma da ni fa sa ni da pa ma ga ma re ga re sa. Pardon, avasyam illa. Sariga ma pa ma, sariga ma, pardon na. We can sing Sahana for one lifetime, we'll never get that raga on the table. Because it is not just sequence alone which determines that raga. Kind of thing. So, that force in ga, the beauty is the combination of grace and force. We have to know where to be graceful and where to be forceful. If we do not know where to be forceful, then the music will sound wimpy. It will sound like pretty soggy pizza mari irukakudadu oru music kedudna. Enga crisp ah irukano andha crispness irukano. இப்படிதான் நம்ம வந்து பாடுறது வந்து நம்ம எக்ஸெப்ஷனல் ஸ்டைலிஸ்டிக் யூனோ ஆப்ஷன்ஸ். தேர் இஸ் அகெயின் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டைல் வர்சஸ் மிஸ்டேக். மிஸ்டேக் எல்லாம் ஸ்டைல்னு சொல்லக்கூடாது. அண்ட் மிஸ்டேக் இஸ் நாட் பொயட்ரி, பை த வே. பொயட்ரிக் லைசன்ஸ் ஷுட் நாட் பி அகெயின் cited for every error that is committed. அதாவது நம்ம வந்து வீசாவே இல்லாமல் ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகிற மாதிரி தான். இந்த ராகத்தை நம்ம நினச்சி வேறு ஒரு ராகத்துக்குள்ளே போச்சுன்னா அந்த ராகமெல்லாம் கண்ட்ரியாக இருந்ததுன்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கோம். சீரியஸா? ஸோ அந்த வேலிட் வீசா இல்லாமல் வி கெனாட் பி கோயிங் இன் டு எனி ராகா ஆஃப் அவர் சாய்ஸ். ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். வி ஹேவ் டு பி கேரிங், வி ஹேவ் டு கேர் ஃபார் த ராகா. We cannot say, illa illa apdi la pannithuna aesthetic e irukadhu. Actually, the aesthetics are much more when we care for the raga. It has to come from a deep passion and caring for the raga. For me, sometimes I almost feel like I am physically assaulted if a raga is murdered. It used to be like that for me because I grew up with that kind of gurus. My father balanced aesthetics and grammar. And the lakshya lakshanam, lakshya lakshanam, lakshya lakshanam abdinradhu vandu romba vandu sonnar. அதனால் ஐ ஆல்ஸ் ஆல்வேஸ் யூஸ் டு அட்மயர் தட்.
And even in small ragas, like when I say small, I mean relatively not major ragas, like say a Karnataka Behag, for instance. கல்லுஷத் முடே அப்படின்னு பாடித்தின்னா ஏ நாராயணர் என்னுடைய அனதர் குரு ஹூம் ஐ லேர்ன்ட் அ ஃபியூ ஸ்கிருதிஸ் ஃப்ரம், அதை நிதப்பா பாடாத தனி பதம பாடு அப்படின்னார். உடனே அவருக்கு ஹி வாஸ் அபவுட் 80, அவருக்கு அப்போ காதெல்லாம் எப்படி கேட்டது, மியூசிக்கில் மட்டும் பாம்பு மாதிரி காது அவருக்கு. அதே மாதிரி தான் பிருந்தாமாக்கும், பேசிச்ச வந்து ஆ அப்படின்னு கொஞ்சம் கேட்பாள் தவிர பாடிச்ச திருப்பி பாடு அப்படின்னு ஏதாவது சொல்லுவாள். அவளுக்கு அந்த செலக்டிவ் ஹியரிங் அப்படின்றது தே ஆர் ரியலி ரிஃபைன் டு சச் அன் எக்ஸ்டென்ட் தட் எனி அதர் நார்மல் யூசேஜுக்கு அந்த ஃபேக்கல்ட்டி யூஸ் ஆச்சோ இல்லையோ மியூசிக்கில் எப்போவுமே இட் வாஸ் வெரி வெரி ஷார்ப். ஸோ ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் யுவர் ஆபோகி ரிலேட்டட் க்வெஸ்சன். ஸோ த சேம் ரூல் தென் ஐ அப்ளைட் இட் டு ஆல் த ராகாஸ் விச் டு நாட் ஹாவ் தட் நீ ஆர் மா வித் தட் ஒன். அண்ட் ஒன் மோர் very interesting thing is the kakal nishadam. That kind of kakal nishadam, when you give the spuritam in sa, comes in so many ragas which should be avoided. Now for example, edukula kambodi divakarete no jam padirapa appdi nama paadu jam konjam adu எஃபர்ட் கொடுத்ததுன்னா அந்த காக்கல் நிஷாதம் கேன் பி அவாய்ட் இன் தட் பிளேஸ். ஜம் சென்னை ஜஸ்ட் டேக் தட் மொமெண்ட் டு டூ தட். ஸோ சேம் திங் இன் மெனி ராகாஸ் லைக் மோகனம் அண்ட் ஆல் தட் காக்கல் நிஷாதம் is many times used by so many great artists. Adu vandu it has become like you know almost half and half abindra or kind of opinion about mohanam. Ga ba de de ri ge di de re a ne a ne ne adhe paadradhu romba kekkradhukku nanna irukkadnala it sort of you know we feed off you, your response to our mistake sometimes makes us commit more. Neengale adukala thalai aadichu indha sangathi fell aarudhu appadina naangale konjam. So ga badathari giridavaga aine ne ne, we can give lot of flourish, there is lot of room for flourish. It doesn't make the raga any less exciting just because you are avoiding that one flourish over there or two flourishes which bring kakal nishadam and pratimadhyamam. There are so many other places. எல்லாம் பாடிதுன்னா ஃப்ளரிஷாக நல்ல எக்ஸைட்டிங்காக ராகத்தை டெஃபினட்டாக பாட முடியும். இல்லை சார் அது கொஞ்சம் எஸ்தெட்டிக்கில் அப்படி வந்துடுறது அப்படின்றதுக்கு நெசசிட்டி இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். தவிர அவள் பண்ணுறவாளை பற்றி நான் அதுவும் சொல்ல வரல. பட் தீஸ் ஆர் ஸ்மால் திங்ஸ் விச் கேன் ஈஸிலி பி அவாய்டட் பை ஸ்டூடெண்ட்ஸ்.